கைஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசாக ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்துருக்கு. அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து நம்ம என்னென்னா வந்து வாங்க போகிறோம், என்னென்னா வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு எத்தனை வந்து பர்சனேஜ் வந்து வரப்போகுது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து யார் யாரும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து எல்லோரும் அவங்களுக்கு ரெகுலராக வரும். எல்லோரும் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி போடுங்க ப்ரோ, மிஸ்ட்ரி ஷாப்பில் உங்களுக்கு எவ்வளோ லக் வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தா 68% லக் வந்துருக்கு. ஆனால் இது வந்து 60% ஒருத்தனா சொன்னால் ஓகே, சில பேருக்கு வந்து 40 வந்துருக்கும், சில பேருக்கு வந்து 30, சில பேருக்கு 70, சில பேருக்கு 90 கூட வந்திருக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தா 68 தான் வந்துருக்கு. சரி ஓகே பரவாயில்ல. ஆனால் இதுக்கு வந்து பேண்ட் ஸ்கின் வந்து அனிமேஷன் நல்லாயிருக்கு, 95 DM. அதுக்கப்புறமா வந்துட்டு வந்தால் டோக்கன் இருக்குது, நிறைய கன்கிரீட் டோக்கன் இருக்குது, அந்த நல்லா பார்த்து அந்த போய் அமௌண்ட் அந்த டோக்கன் இருக்குது. இந்த டோக்கன் ஒர்க் நான் சொல்லுவேன், 1.9 நல்லதாக இருக்கும் இந்த இது. அதுக்கப்புறமா வந்துட்டு அது எடுத்து ஒரு ஏதோ ஒரு க்ளோவால் ஸ்கின்னு, க்ளோவால் டர்ன்டிங் சொல்லி இதுவும் பழைய ஸ்கின்னு. அப்புறம் ஃபேஸ் இது, அப்புறம் சுவிட்ச் குத்தா வந்து 10 டைம் பண்ணது. எப்போயுமே வந்து மேல் பண்டெல்லாம் விடுவாங்க, ஃபீமேல் பண்டுக்கு இது ஃபஸ்ட்டு இது ஒன்று வாங்கிக்கலாம். எனக்கு கம்மியான இதில் வந்து 125 ரெயின்போ பண்ணுற மாதிரி இருக்குது, 5 ரெட்டு. அதுக்கடுத்து வந்துட்டு இன்னும் நாங்கள் வச்சு இன்னும் 99 ஃபுல்லாக இதாகிடுச்சு, 99 எனக்கு தள்ளி வந்து 3 இது இந்த ஃபின் உடல் வாங்கிடலாம், அதை பார்த்துக்கோங்க. இந்த பண்டலும் வாங்கியாச்சு 3 வேறு அந்த ஒன்று வாங்கினாலே போதும், இது ஓப்பன் ஆகிருக்கு வரும். ஓகே இதை பரவாயில்ல. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தா மேல் பட்ஜெட் வந்துருக்கும், மேல் பட்ஜெட் வந்து ஒர்த்தாக ஒர்த்து இருக்கு. அன்றைக்கி சொன்ன மேல் பட்ஜெட் நல்லாயிருக்கும் ப்ரோ நான் சொல்லியிருக்கேன். அந்த மேல் பண்ணுறதுல எடுக்கலாம் பார்த்தேன். சரி ஓகே ஃபீமல் நல்லா சார், ஃபீமல் எடுத்துகிட்டேன். இன்னும் 6 இருக்குது கைஸ், இன்னும் நேற்று வீடியோ போட மாந்துட்டேன். அப்போ நீங்கள் போய் இன்னொரு சார் 5 இருக்கும் உங்களுக்கு, 5 வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுங்கள், நீங்கள் என்ன எடுத்து நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். எடுத்து பார்த்தா வந்து க்ளோவல் ஸ்கின் அப்படி நிறைய பாய் பண்ணுறதுல வந்து பார்த்தா நிறைய கன் கிரேட் வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து கன் கிரேட் எடுக்கிற மாதிரி எடுக்கு. இந்த கட்டான ஸ்கின் வந்து நஞ்சமாக நல்லதாக இருக்கிறதான ஸ்கின். அப்புறம் வந்துட்டு போய் அந்த எக்ஸ்கூசன் ஒன்று கொடுத்துருக்காங்க, லைக் நீங்கள் ஒரே ஒரு எட்ஜியர் வாங்கினாலே வந்து பண்டில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்தீங்கன்னா 99 செலவு பண்ண இந்த பண்டில் வந்து ஓகே நல்லா கை நீங்கள் வந்து 3 எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மிஸ்டி ஷாப்போட இது ரூல்ஸு ஒரு பதினஞ்சு 80% கொடுத்தாலும் உங்களுக்கு கம்மி கம்மியாக பண்ணிக்கலாம். ஏன்னா கம்மி கம்மியாக பண்ணாலும் 90 முடிக்கணும், அது பிடிச்சதாக வந்து அது எடுக்க முடியும், அதுக்கப்புறம் எடுக்க முடியுமே. அப்புறம் அந்த எஸ்கே தவிர ஒரு அந்த பண்டில் இருக்குது, அப்புறம் அது கன் கிரேட்டு அப்புறம் இருக்குது. அப்புறம் உள்ளவங்க போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இங்கே எடுங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணி எடுக்கல. உங்களால் எடுக்க முடியாதால நான் வீடியோவில் வந்து நம்ம எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ டைமெண்ட் ஆகும் சொல்லி. நீங்கள் வந்து என்ன எடுக்க போகிறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் முதல்ட்டு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம அந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து ரெகுலராக வரும் 7 PM. அப்புறம் இன்னும் வந்து 400 ஒன்று 2 சப்ஸ்கிரைப் ஆகி யாருக்கு போகின்றது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி இருக்குது. பை கைஸ்.